ஏகாஸ் எல்லாருக்குமா வணக்கம்மா, வளர்க தமிழ் வளர்க தமிழ். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்இ பாஸ், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நம்ம இந்த கோவிட் ரீசனால் நம்ம எங்கன்னா அவசரமாக அத்தியாவசியமாக எங்கன்னா வெளியே போகணுன்னா இந்த இ பாஸ் அப்ளை பண்ணி நம்ம எங்கே வேணாலும் அங்கே போயிருக்கலாம். ஏதாவது ஃபங்க்ஷனாக இருக்கலாம், டெத் ஃபங்க்ஷன் இல்லை டெத்தாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நீங்கள் போகிற மாதிரி இருக்கலாம், ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி இருக்கலாம், சடனாக கூப்பிட்ருப்பாங்க, ஏதோ எமர்ஜென்சியாக இருக்கும். அப்பப்போ சொல்ல எப்படி உடனடியாக இ பாஸ் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வெளியே போகலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஒரு 1 இயர் முன்னாடி, போன லாக்டவுன் பண்ண சொல்ல போட்டிருந்தேன். இந்த லாக்டவுனில் அதே லிங்க்கை கொடுத்துருக்காங்க, அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆனால் சில மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க, அந்த மாற்றங்கள் என்னென்னன்றதை இந்த வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுற ப்ராசஸும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு லாகின் பண்ணி ஓடிபி வரும், அதை கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் வந்து சில இது கேட்டிருக்கோம், எங்கேருந்து உள்ளே வரணும், டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் ட்ராவலா, இல்லை அதர் டிஸ்ட்ரிக்ட் போகணுமா, இல்லை வந்து அதர் ஸ்டேட்லேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கோம். அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க, ஏன்னா லாகின் பண்ணுறது இது வந்து வீடியோ கரெக்டாக ஆகிடுச்சு, அதனால் இதுலேருந்து நம்ம கண்டினியூஷன் பார்க்கலாம். அது ஈஸி ப்ராசஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காரணத்துக்காக நீங்கள் வந்து வெளியே போகணும், பாஸ் வாங்கணும் அப்படின்றத மாதிரி கேட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எமர்ஜென்சி, எல்டர் கேர், இறப்பு மற்றும் இறப்பை சார்ந்த காரியங்கள், டெத் அண்ட் போஸ்ட் டெத் ரூட்டல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முன்ன வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கான ஒரு அப்டேட் இருந்தது, இதில் வந்து ஆப்ஷன் இருந்துச்சு மேரேஜுக்கு எங்கன்னா போனோம்னா பாஸ் வாங்கிட்டு போகலாம். இந்த தாட்டி வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கப்பட்ட இந்த ப்ராசஸில் இல்லை, மேரேஜுக்கான எந்த இதுவும் கொடுக்கவே இல்லை, எந்த பாசம் வாங்கவும் முடியாது, மேரேஜுக்கு நம்ம எங்கேயும் போகவும் முடியாது. அந்த மாதிரி தான் இப்போ வந்து ரொம்ப சிவியராக இருக்கிறதுனால இந்த மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ட்ராவல் ரேஞ்ச் இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள், ட்ராவல் வித்தின் எ டிஸ்ட்ரிக்ட், ட்ராவல் ஃப்ரம் ஒன் டிஸ்ட்ரிக்ட் டு அனதர், கம்மிங் இன்சைட் தமிழ்நாடு ஃப்ரம் அனதர் டிஸ்ட்ரிக்ட். நான் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒன்று கொடுக்குறேன், இது எல்லாமே வந்து ஃபேக் டீட்டெயில்ஸ் தான், நீங்கள் வந்து ஒரிஜினல் டீட்டெயில்ஸ் கொடுங்க, நான் சும்மா உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக கொடுக்குறேன். ட்ராவல் டேட்டு நாளைக்கே கூட கொடுக்கலாம், நாளைக்கு போகணும் அப்படின்றது இன்றைக்கே கூட கொடுக்கலாம், ட்ராவல் டேட் நாளைக்கு கொடுத்துருக்கேன், நான் ஒரு டேட் கொடுத்துருக்கேன். இது வந்து டாக்குமெண்ட் வந்து என்ன காரணமாக போகணும், இப்போ மெடிக்கல் அவசரம், மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குல்ல, மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் PDFவோ டாக்குமெண்ட்டாவோ இல்லை இமேஜாவோ கூட இதில் வந்து நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்ளிகண்ட் நேம், யார் பேரோ அவங்க பேர் முழு நேமு வித் இன்ஷியலோட கொடுங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ஐடி ப்ரூஃப், எந்த ஐடி ப்ரூஃப் நீங்கள் கொடுக்க போறீங்கன்னு பாருங்கள், ஆதார் கார்டா, ரேஷன் கார்டா, டிரைவிங் லைசன்ஸா, பேன் கார்டா, இல்லை வந்து பாஸ்போர்ட்டா, இதில் வந்து மோஸ்ட்லி ஆதார் கார்டு தான் கொடுங்க. அப்புறம் ஆதார் கார்டோட ப்ரூஃப் நம்பர், நீங்கள் இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அதோட ப்ரூஃப் நம்பர் நீங்கள் இங்கே என்டர் பண்ணணும். அப்புறம் அந்த ப்ரூஃபான ஆதார் கார்டோட PDFவோ ஃபோட்டோவோ இல்லை டாக்குமெண்ட்டாக இருந்தாவோ இதில் வந்து அப்லோட் பண்ணணும். அப்புறம் மொத்தம் எத்தனை பேர் போகிறீங்க, ஒரு குழுவாக போகிறீங்களா இல்லை வந்து தனியாக போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஃபார் செக்யூரிட்டி ரீசன் இது ரொம்ப நேரம் வச்சுட்டு இருந்தா இப்படி தான் கேட்கும், திரும்பி ஓடிபி வரும், அந்த ஓடிபியில் நம்ம திரும்பி கொடுத்து பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் நான் உங்களுக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கொஞ்சம் ஃபில் பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் இப்படி ஆகிடுச்சு. எவ்வளோ பேர் போகிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் வந்து டீட்டெயிலாக கொடுக்கணும், 4 பேர், 5 பேரா, 1 பேரா, இல்லை எத்தனை பேர்னு ப்ளஸ் ஆர் மைனஸ் இதில் வந்து மெம்பரை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். வந்துட்டு நான் 2 மெம்பர்ஸ்ன்னு கொடுக்குறேன். அடுத்தது என்ன மாதிரி வெஹிக்கிள் அப்படின்ற பண்ணணும், நீங்கள் வந்து உங்கள் ஓன் காரில் இல்லை என்னவோ அந்த மாதிரி பெரிய வண்டியா, ஆட்டோ ரிக்ஷாவா, இல்லை பைக்கா அப்படின்றத கொடுக்கணும். நம்ம ஓன் வண்டி இல்லைனா வாடகை வண்டி அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் வெஹிக்கிள் நம்பர், இப்படி தான் கேப்பே இல்லாமல் இந்த ஃபார்மெட்டில் வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டில் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா நான் வித்தின் டிஸ்ட்ரிக்ட்னே கொடுத்துருக்கேன், அதனால் தமிழ்நாடு, தமிழ்நாடு, அரியலூர், அரியலூர், சும்மா இது ஒரு எக்ஸாம்பிள் தான், எங்கே வரீங்க, என்ன தாலுகான்றது இங்கேயும் கொடுக்கணும். இது எங்கேருந்து எங்கே போகிறீங்க, ஃப்ரம், அப்போ இது வந்து டூ இன்னும் கொடுக்கணும். அட்ரஸ், கரெக்டான அட்ரஸ் கொடுக்கணும், நான் சும்மா இதோட ஃபேக்கான அட்ரஸ் சும்மா உங்களுக்கு காட்டணும், எக்ஸாம்பிள் காட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு அட்ரஸ் கொடுக்கணும். இங்கேருந்து நான் இந்த அட்ரஸுக்கு போகணும், ஸ்ட்ரீட் நேமு முழுவாக கொடுக்கணும், முழு விலாசத்தை கண்டிப்பாக நம்ம வந்து டைப் பண்ணியிருக்கணும். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், ஓல்டு ஸ்ட்ரீட், நியூ ஸ்ட்ரீட், அப்புறமா பின்கோடு, பின்கோடு கொடுத்துட்ட பிறகு நெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன்.
நெக்ஸ்ட் கொடுத்துருக்கீங்கன்னா இதில் வந்து பயணி ஒரு அதாவது எத்தனி பர்சன் கொடுத்துருக்கீங்களா பேசஞ்சர், அதில் வந்து யார் ஒரு பேர் அம்மா ரெண்டாவதாக யார் கொடுத்துருக்கீங்க உங்ககிட்ட ஏதோ ஒன்று போடலாம். இப்போ வந்து நம்ம யாரும் ஒரு டைப் பண்ணிக்கலாம் மோகன் அப்படின்னு வச்சுக்கலாம். அது மோகன் அவர் டிரைவர், டிரைவர் பேர் யார் பேர் சரி ரவி, ரவி தான் டிரைவர். அவரோட மொபைல் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஏதோ ஏதோ ஒரு 10 நம்பர் அப்படி கொடுத்துட்டு ஏதோ ஒன்று கொடுக்கூடாது, உங்களுக்கு கரெக்டான டிஜிட்டல் நம்பர் கொடுக்கணும், டிரைவர் தொலைபேசி எண் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடணும். இப்போ நான் சப்மிட் கொடுக்கல, என்னை வந்து ஃபினிஷ் ஆகிடும், அவங்களுக்கு வந்து உங்கள் டீட்டெயில்ஸை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இ பாஸை வழங்கிடுவாங்க, அதை வச்சு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ள தகவலை தந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருன்னா வெளியே எங்கேனோ போகணும் ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோ ஷேர் பண்ணி இப்படி அப்ளை பண்ணி இ பாஸ் வாங்கிட்டு போங்க, இ பாஸ் இல்லாமல் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள்.